ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப் லாஸ் சீன் அந்த பிரச்சனைனால வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீ வந்து ஆன்லைன் வந்திருக்க ஆனால் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லாஸ் சீனில் வந்துட்டு மாட்டிக்காமல் உங்கள் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு உங்கள் லாஸ் சீன் வந்துட்டு மாறாமல் அப்படியே இருக்கிறதுக்கான ட்ரிக் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஒரே ஃபோன் தான். ஸோ அதனால் பேரல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கேன். இது ஃபஸ்ட் அக்கௌண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்கு நேவிகேட் ஆகிக்கலாம். வாட்ஸ் பபிள் அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த ஆப் பேர், ஏற்கனவே சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இந்த ஆப் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெசஞ்சர்லலாம் வந்துட்டு மேலே பாப்பப் வந்துட்டு பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக வந்துட்டு மேலே கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணிக்குவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆப்பும் மேலே வந்துட்டு அந்த ரவுண்ட் ஐக்கானில் வந்துட்டு உங்களுக்கான மெசேஜெல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்தே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் உள்ளே போகாமல். ஸோ எப்படின்னு காமிக்கிறேன் இன்ஸ்டால் ஆன உடனே. ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். இந்த பெர்மிஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மல் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ், இதுதான் வந்து அந்த பிளிங்காக இருக்குது. ஸோ வாட்ஸ் பபுள் இருக்குது, ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என் ஃபோனோடது. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் சும்மா கேன்சல் கொடுத்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து இது இப்படி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் இங்கிருந்து வந்து நேவிகேட் ஆகிக்கிறேன். ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த அக்கௌண்ட்டுக்கு நேவிகேட் ஆகிட்டு ரஞ்சித் குமாருங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன், உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட் சீன் பார்த்துருப்பீங்க, 218 தான் இருக்கும். ஸோ இங்கிருந்து இப்போ வந்து ஹாய்ன்னு வந்து மெசேஜ் பண்ணுறேன். இப்போ ஹாய்ன்னு மெசேஜ் பண்ண உடனே பார்த்துங்க வந்து ஒரு பாப்பப் மாதிரி வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரு சின்ன டிலே வருது. ஒரு பாப்பப் வந்திருக்கு. ஸோ இது மேலே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசஞ்சர் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டு நீங்கள் இப்படியே வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டீங்க, ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு பட்டனாக பாருங்கள், உங்கள் லாஸ்ட் சீன் வந்து மாறவே கிடையாது. ஸோ அதே தான் இருக்குது பழைய லாஸ்ட் சீன். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு டைம் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிட்டீங்க, அந்த மெசேஜ் வந்துருச்சு. பட் இந்த டைம் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் மெசேஜ் பார்த்துட்டீங்க, அங்கே வந்து ப்ளூடிக் விழுகலை. ஸோ இப்போ வந்து வேறு ஏதாவது டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ண வர்றீங்க, பட் ஆனால் டைப் பண்ணலை, மறுபடியும் உங்கள் மனசை மாற்றிட்டு போயிட்டீங்க, அப்போது வந்து ப்ளூடிக் மாறாது. எப்போ வந்து இந்த ப்ளூடிக் மாறும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் மெசேஜ் பண்ணி அனுப்புனா தான் வந்துட்டு இந்த ப்ளூடிக் மாறும். ஸோ மற்றவங்களுக்கும் எதுவும் தெரியாது, ஏன்னா லாஸ்ட் சீன் வந்துட்டு பழைய லாஸ்ட் சீனே தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அவங்க அனுப்பியிருக்கிற மெசேஜ் எல்லாமே வந்துட்டு டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தான்னு யூஸ்வலாக வந்துட்டு ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் டெலிட் ஆயிரும். பட் ஆனால் இந்த பாப்பப் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்களோ எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அந்த மெசேஜஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் லாஸ் சீன் பிரச்சனையில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க பார்க்க